ஜம்ப் பண்ணுது. ஈஸியாக தான் இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் தான் வந்து ஈஸியாக வந்து வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிம்பாஸ் விலாக். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்ட வீடியோ தான். ஃப்ளவர் ஆன் ஃப்ரைஸோட அப்டேட் கேட்டிருந்தீங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த டேங்க் வந்து க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. மெயினாக நான் க்ளீன் பண்ணாததுக்கு ஒரே விஷயம் என்னென்னா, ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது ஃப்ரைஸு. ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த டேங்க்கு அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் க்ரோ ஆனோடனே நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரைஸ் எல்லாம் நல்லா ஃபிஷ் மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா க்ரோ ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் ஃப்ரைஸ் டேங்க்கு க்ளீன் பண்ணுறதையே சேர்த்து நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்துட்டு நம்ம செப்பரேட் பண்ண ஃப்ரைஸோட டேங்க்கு, ஃப்ளவர் ஆன் ஃப்ரைஸ் டேங்க்கு. நீங்கள் இப்போ பாருங்கள் இந்த டேங்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப கிளம்ஸியாக ஒரு அபாண்டன்ட் டேங்க் மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ இதை தான் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் நான் டேங்க் எவ்வளோ க்ளீனாக இருக்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம ஃப்ரைஸோட டேங்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அபாண்டன்ட் டேங்க் மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, ஏன்னா வந்துட்டு நம்ம பெரிய ஃபிஷ்ஷாக இருந்தால் டப்புன்னு மாற்றிடலாம். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணும் அப்படிங்கிறனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம பண்ணணும் இந்த டேங்க் க்ளீனிங்கை. ஸோ அதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பம்ப், இது ஹேண்ட் பம்ப்பு. அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெட் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன குட்டி குட்டி ஃபிஷ்ஷுங்கிறனால இதிலே பிடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பக்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம அவுட்லெட் மோட்டர். இது நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கிற அவுட்லெட் மோட்டர். இது வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன், டேங்க் க்ளீனிங்கில் நான் போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பவர் ஆஃப் பண்ணிடுவோம். மோட்டரு, ஹீட்டரு, அப்புறம் என்ன வச்சுருக்கோம், லைட்டு, அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு. கேளிட்டு நம்ம எடுத்துருவோம். ரைட். இந்த ஹேண்ட் பம்ப் யூஸ் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் வாட்டரை வந்துட்டு இதில் எடுத்துருவோம். ஏன்னா இந்த வாட்டரில் தான் நம்ம ஃப்ரைஸை விடணும். கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது வாட்டர். ஸோ அதனால் ஓகே, நம்ம வந்து அது இருந்த வாட்டரே நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து வாட்டர் கொஞ்சம் வார்மாக இருக்குது. ஸோ எப்படி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒரு 20 minutes ஆகும் நான் இந்த டேங்க்கெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி திரும்ப வாட்டர் மாற்றுறக்கு. ஸோ அது வரைக்கும் இது இந்த வாட்டரில் அது இருக்கிறது கொஞ்சம் கரெக்டுன்னு எனக்கு தோணுது. ஒரு விஷயம் என்னென்னா, ஃப்ரைஸோட வீடியோ நான் ஃபர்ஸ்ட் போட்டேன் தெரியுங்களா. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைஸை நான் க்ளோஸ் ஷார்ட்ஸில் காட்டியிருப்பேன். எனக்கே தெரியல, ஒரு 300 above ஃபிஷ்ஷஸ் இருந்திருக்கும், ஃப்ரைஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த டேங்க்கில் கண்டிப்பாக எனக்கு எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குதுன்னு எனக்கு வந்து ஒரு ஐடியாவும் கிடையாது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஒரு 1/4 bucket நம்ம வந்து இதுலேருந்து சக் பண்ணியிருக்கோம், இது போதும். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு இந்த பக்கெட்டில் விட்டுருவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு இங்கே பாருங்க, ஜம்ப் பண்ணுது பார்த்தீங்களா. அதோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது வந்து 2வது ஃபிஷ் பிடிச்சிருக்கேன். இதோட சைஸ் பாருங்க. எல்லா ஃபிஷ்ஷுமே ஒரே சைஸ்ல இருக்கான்னு கேட்டால் இல்லை, கலரும் அப்படிதான் வேரி ஆகுது. ஒரு மாதிரி டார்க் அண்ட் லைட் கலர்ஸ்ல இருக்கு. இது கொஞ்சம் சின்ன சைஸான ஃபிஷ். ஓகே, இதோட குட்டிலாம் இருக்கு, வேற வேற டிஃப்ரெண்ட் சைசஸ்ல தான் இருக்கு, தெரியுதா. ஓகே, இது பாருங்க. இப்போ நம்ம 3rd ஃபிஷ் பிடிச்சிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு. இப்போ நம்ம பிடிச்ச 2வது குட்டியா இருக்கு. ஓகே, இது மாதிரி நம்ம இப்போ எல்லா ஃபிஷ்ஷஸையும் பிடிப்போம். இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலீஜ் ஆயிடுச்சு. இந்த ஓரத்தில் போயிட்டு எல்லாம் இருக்குது. ஸோ இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது இந்த டேங்க் வந்துட்டு இந்த ஃப்ரைஸ் எல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு. நம்ம இங்கே நெட்டை விட்டோம்னா அது அந்த பக்கம் போயிடுது. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கே. போய் ஏதாச்சும் ஒரு கேப்பில் பதிஞ்சிடுது பாருங்கள், தெரியுதா. இங்கே எடுத்து பாருங்கள், இங்கே வந்துடுச்சு. இப்போ ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை நம்ம வந்துட்டு எடுத்துட்ருக்கோம். கேட்பாங்க இந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் எடுத்துருவோம். இப்போ ஹீட்டரையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை, ரொம்ப 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 கஷ்டம். ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுனால அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்.
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 minutes நாங்கள் அந்த குட்டி மீனெல்லாம் பிடிச்சோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதில் மீன் இருக்கா மீன் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த டர்ட் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் விட்டுருக்கோம். இந்த பக்கெட்டில் நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த டேங்கோட வாட்டர் எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷஸும் இதில் விட்டுட்டோம். கம்ப்ளீட்டாக இதில் தான் இருக்குது. ஒரு அரௌண்ட் 50 இருக்குது, நான் எண்ணலை, பட் ஒரு அரௌண்ட் 50 ஃபிஷ்ஷஸ் இது வந்து இதில் இருக்கும். திரும்பவும் இந்த டேங்கில் விடும்போது நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இந்த டேங்க் ஒரு நிமிஷம் பாருங்களேன், உள்ளே பாருங்க, இப்படிதான் இப்படிதான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கிளீன் வாட்டரை திரும்பவும் விட்டுட்டு சைட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு திரும்பவும் சக் அவுட் பண்ண போறோம். அதான் நம்ம இப்போ பண்ண போறோம். வந்துட்டு நான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் விட்டுருக்கேன். எதுக்கு அப்படின்னா சைட்ஸ் எல்லாம் நல்லா தேய்ச்சி விடுறதுக்கு. இன்னொரு விஷயம், ஒரு பிரதர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சுட்டு உரைக்காதீங்கக்கா, அது மாதிரி டேங்க் ஸ்க்ராச் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப கரெக்டு, வெல் செட், அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். நான் வந்து அதனால என்ன பண்ணேன்னா இந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரப், இது வந்துட்டு நைலான்ல ஸ்க்ரப் இருக்குல்ல, அது வாங்கிட்டேன். ஒன்று வாங்கல, ஒரு ரோலே வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளோ டேங்க் இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த பிரதர். அண்ட் நான் இப்போ பிளாஸ்டிக் ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ண போறேன். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு இந்த வாட்டரை வச்சு நம்ம இதை வந்து கிளீன் பண்ணலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் கிளீனிங்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பு, ரொம்ப டயர்ட் ஆயிடும் பெரிய டேங்க்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணும்போது. என்னென்ன நமக்கு இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் கூட, ஆனால் பார்த்தீங்கன்னா திரும்பவும் என்னை இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா உங்களோட லைக்ஸும் உங்களோட கமெண்ட்ஸும் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கீப் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நான் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், நிறைய வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். சரி, ஈஸியாக தான் இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் தான் வந்து ஈஸியாக வந்து உரைச்சி அழுக்கெல்லாம் எடுக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இதுவும் நல்லா இருக்குப்பா. பார்த்தீங்கன்னா நம்ம கிளீன் பண்ணதோட டேங்க்கு இப்போ கம்ப்ளீட்டாக இருக்கிற டர்ட் எல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் விட போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு முக்கா டேங்க் தண்ணி விடுறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் விட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஏர் பம்பு அப்புறம் வந்து இந்த ஹீட்டரையும் நம்ம வந்து போட்டுடலாம். ஹீட்டர் போட்டுட்டு ஒரு 10 minutes கழிச்சு நம்ம வந்து ஃபிஷ் விட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து வார்ம் ஆயிடும். அதுக்காக நம்ம இப்போ போட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஏர் பம்பு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஆன் பண்ணிட்டு ஒரு 10 minutes அப்புறம் நான் ஃப்ரைஸ் விடுவோம். ஹீட்டர் ஆன் ஆகிட்டு பம்பும் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் கிளீனு, வாட்டர் கிளீனு, பம்பு கிளீனு, எவ்ரி திங் கிளீனு. ஸோ வந்து இது வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு ஐ மீன் ஹீட்டர் போட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஸோ வாட்டர் வார்ம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த குட்டி குட்டி மீன் எடுத்து நம்ம இதில் விடலாம். எவ்வளோ மீன் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் இருக்கு மீன் இப்படி ஒரு தட்டு தட்டுனா எவ்வளோ இருக்குன்னு வந்துடுது மேலே. அங்கே பாருங்க, சிக் சிக் பாக்குறதே அழகாக இருக்குது குட்டி குட்டியாக. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு மீன் வந்துடுச்சு. இப்போது இந்த மீனை நம்ம வந்து ஃப்ரெஷ் டேங்கில் விடுவோம். க்யூட்டாக இருக்கு பாருங்க மீன். அடுத்த மீன் இது ரொம்ப 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 குட்டி மீன். நான் வந்து இந்த டஸ்ட் எல்லாம் எடுத்து உள்ள போடலான்னு ட்ரை பண்றேன். பட் கடைசியில் இது முடியாது போல, எடுத்து அப்படியே ஊத்த தான் போறேன். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையான மீனா இருக்குங்க, எல்லாரும் மாட்டவே மாட்டேங்குது. Thank you.
இதுக்காக பண்ணோம். ரொம்ப நேரம் ஆச்சு, இதுக்கு ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணேன். பட் ஓகே, இப்ப ஒரு ஃபிஷ் கூட இல்லாம எல்லா ஃபிஷ்ஷையும் இப்ப ஃப்ரெஷ்ஷா மாத்தியாச்சு. இப்ப வந்து ஃபுல்லா கவுண்ட் என்னால பண்ண முடியல, ஏன்னா இது நாலு கவுண்ட் பண்ணா அது அந்த பக்கம் போயிடுது. ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்தேன், பட் கவுண்ட் பண்ண முடியல, இந்த ஸ்டார்ஸ் கவுண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பட் ஒரு மோர் ஆர்லெஸ் ஒரு அரௌண்ட் 50 ஃபிஷஸ் மட்டும்தான் இருக்கும். சரி ஓகே, நான் இப்போ லைட் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்பவும் கீழே கொஞ்சம் குப்பை வந்துச்சு. என்னென்னா அந்த ஆல்கே மாதிரி, அந்த ஃபங்கல் மாதிரி எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து மீன் மேலே ஒட்டிட்டு இருந்தது போல். அவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு. ஓகே, நீங்களே பாருங்கள், ஒரு 4-5 ஃபிஷ் மட்டும் கொஞ்சம் பெருசாக, அப்புறம் அதை விட கொஞ்சம் சின்னதாக, அப்புறம் ரொம்ப குட்டியாக, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி மாற்றியாச்சு. இங்கே பாருங்கள், நிறையா பேர் கேட்டீங்க அப்டேட்டு. ஸோ இது எல்லாமே உங்களுக்காக. ஓகே, நீங்கள் இப்போ வந்து இந்த ஃப்ரைஸ் டேங்க் கிளீனிங் பார்த்துருப்பீங்க, எஃபர்ட் எடுத்து இதை கிளீன் பண்ணோம். ஸோ எல்லாருமே லைக்கை தட்டுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, போயிட்டு வரேன்.